ஆனால் காதலிக்க ஆரம்பித்தப்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சு இது சாதாரண காதல் இல்லை, என் காதல் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு. எப்ப ஒரு செயலில் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிச்சுக்கலாம். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் ஏண்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. இந்த சம்பவத்தால நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்லேயே வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அப்பவே என்னை அடிச்சு என்னை வந்து மொபைல்லாம் பிடுங்கி வச்சுட்டு, மொபைலே கிடையாது அம்மா மொபைல் தான் யூஸ் பண்ணேன், அப்படியே மாட்டிக்கிட்டு பிடுங்கி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அவன் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை நம்ம தெரியாம இன்ஃபாச்சுவேஷன்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, இது உண்மையாலுமே லவ் தானா இந்த வயசுல அப்படின்னு இருந்துச்சு. நான் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி நானும் பேசல, இவங்களும் வந்து என்ன பார்க்கவும் இல்லை. ஓகே இது அவ்வளவுதான் போல அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் நினைச்சேன், சரி இன்னைக்கு அவங்களை பார்த்தா நல்லா இருக்குமே. என்ன வயசாயிருச்சு, இந்த வயசுல உனக்கு எதுக்கு லவ் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. இவங்க ரிலேஷன் வேற, அதனால வந்து சுத்தமா வீட்டுல ஒத்துக்கவே இல்ல, பயங்கரமா அடி வாங்கின. அந்த ஒரு 2 நிமிஷம் கேப் தான், இவர் சைக்கிளில் போவார், அதை பார்க்கறதுக்காகவே அன்னைக்கு ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லு, நீ தான் தைரியமாக நாளைக்கு சொல்லு. அது வந்து பார்க்கலன்னா அந்த நாளே வந்து சுத்தமாக இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இல்லை நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சந்தர்ப்பம், ஒரு சூழல், ஒரு சம்பவம், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இவ்வளவு காதலிக்கிறமா நம்ம அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கோம். அப்பதான் அதுக்கப்புறம் இருக்கமா இருப்போம். எல்லாரும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட சொல்றது, எல்லாருமே என்கிட்ட சொன்னது உன்னோட ஸ்டேஜ் வேற அவனோட ஸ்டேஜ், அவங்களுக்கு யாருமே கிடையாது, அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. எனக்கு வந்து அப்படி இல்லை, ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே நான் தான் செல்லப்பில்லை. அந்த மாதிரி அப்படி இருக்கச்சுல, நீ எப்படி அவங்க கூட போய் வாழ்வ, நீ இருந்துக்கவே மாட்டே. இப்போ எனக்கு தெரியும் யா, என்ன சொன்னாலும் சரி அந்த லைஃப் வந்து எனக்கு பரவாயில்லைன்னு தோணுச்சு. எப்படி இருந்தாலும் அவங்க கூட இருப்பேன்ல, எனக்கு அது போதும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு வந்து 2015 நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது மிஷினில் அடிபட்டு கை கட் ஆயிடுச்சு ரைட் ஹேண்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு இவங்க ஃப்ரெண்டு தான். எனக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்போ என்னை பார்க்க வந்து அந்த டவுனாக இருந்த அந்த டைமில் இவங்க கொடுத்த ஒரு ப்ராமிஸ், நான் லைஃப் லாங் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்து அந்த மொமெண்ட்லேருந்தே இவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாண்டா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. சீட் இருக்கும்போது அது தெரியல. ஸோ 2014 அப்புறம் ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். இவங்க கூட நான் பேசவே இல்லை, அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எதுவும் தெரியாது. எங்க வீட்டுல என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. எங்க ஊர்ல தனியா அவங்க மட்டும் வந்து நான் எப்படி இருக்கேன் என்னன்னு தெரியல. அவங்க தனியா வந்து எங்க வீட்டுல பேசினாங்க, பட் பேசினாங்க ஒத்துக்கல. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்லை. பட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, நாங்க ரெண்டு பேருமே என்கிட்டயும் மொபைல் இல்லை, அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. 4 இயர்ஸ் சைக்கிள்குள்ள எந்த காண்டாக்டுமே இல்லை. பட் எனக்கு என்னன்னா ஓகே பேசிட்டு இருக்கும் போது விட பேசாத போது தான் எனக்கு அவங்க மேல இன்னும் வந்து லைக் அவங்க இல்லைனா இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எங்களுக்கும் அதே ஏஜ். ஸோ வீட்டில் வந்து வேற பையனை பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஷி இஸ் எ கிறிஸ்டின், நான் இந்து. வீட்டில் வந்து அப்போஸ் பண்றாங்க, என்னெல்லாம் நெகட்டிவா சொல்லணுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவா சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் அதே தான் சொன்னாங்க. அதுதான் பார்த்தோம், அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க, நீ எப்போ ஒத்துக்கிறியோ, ஐ மீன் உங்க வீட்டில் எப்போ ஒத்துக்குறாங்களோ அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா,
வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த டைமில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டாண்டிங் ஃபார் மீ. என்ன சூழ்நிலாலும் உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளோ அது வரைக்கும் காத்திருக்கேன்றாங்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? 2009 பார்த்தீங்கன்னா நான் நேஷனல்ஸ் விளையாடுறேன், கபடியில் வந்து நேஷனல்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டி மெட்ராஸில் விளையாடி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்து நான் நேஷனல்ஸ் விளையாடிட்டு இருக்கேன், இவளுக்கு வந்து அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டில் வந்து 3வது பையன், எங்கள் பெரிய அண்ணனுக்கு கூட கல்யாணம் ஆகலை இன்னும். இப்போ கபடி கெரியரில் நான் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 2009 நோட்டிஃபிகேஷனில் போலீஸ் அப்ளை பண்ணி போலீஸுக்கு போட்டுடுறேன். டிகிரியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இவ தான் நம்ம லைஃபு, கண்டிப்பாக இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? அதனால் இவங்க ஒரு வேலைக்கு போனால் தான் இவளை வந்து அவங்க வீட்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போய் அவங்க அம்மாவை பார்த்தேன். தலைவா, உங்களுக்கு கபடி எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார், இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் எப்படி அந்த கபடியை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணீங்க? அந்த லெவலில் இவங்களையும் பிடிச்சிருந்தது. நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 22 August என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு பெருசாக குடிச்சதுலாம் கிடையாது முன்னாடி. அதுக்கு முன்னாடி நானும் அவனும் வந்து சரி ஓகே நீ நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் ரெண்டு பேருமே. அவ்வளோ வல்னரபுளாக வந்து நான் போனதே கிடையாது என் லைஃப்பில். அப்போ அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. எனக்கு கால் பண்ணுன்னு தோணுது ஒரே பொண்ணு, ஒரே ஒரு ஆள், எங்கள் அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பா அம்மா கிடையாது, வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவளுக்கு கால் பண்ணேன், பேசினேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே நைட்டு 11:45 அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கிளம்பி வராங்க. வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல் நாங்கள் எழுந்திரிச்சு நிற்கிற அளவு கூட முடியலைங்க ரெண்டு பேரால. ஆதரிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான், அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குல வெள்ளை இங்கிலீஷ் மாலையனா? ஏன்னா அது நாட் எ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். அப்போ வந்துட்டு நடு ரோட்டில் தான், இதை லிட்ரலி காலையில் 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்டில் அவங்க அந்த வாசலில் கிடந்தாங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது, நாய் எலி அதெல்லாத்தையும் அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ நோ ஹிம், அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. த ட்ரஸ்ட் ஐ ஹேட், எந்த பயனும் இல்லை. ரொம்ப கூனி குறுக்கி தான் நான் நின்றுந்தேன் சார் அன்னைக்கு, ஏன்னா ரொம்ப அசிங்கப்பட்ட ஒரு மூமெண்ட். நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. அவ்வளவு நாள் எல்லாம் நடந்ததெல்லாம் அவர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அந்த கேப் வந்து அந்த காலத்துல எதுவுமே போன் கீன் எதுவும் இல்லாதனால நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உங்களை சோக்கு கேக்குதா கோபி? ஏன்னா நாங்கள் லவ் பண்ணும்போது 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 18 டைம்ஸ் மாட்டிக்கிறோம். ஒரு ஒருவரையும் மாட்டும் போதும் அவங்க வீட்டில் ரொம்ப போட்டு அடிப்பாங்க. அன்னைக்கு நைட்டே என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்டா மக்கட்டா மக்கட்டா